இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9565. வணக்கம் சார். நமஸ்தே மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வரபூஜிதே சங்குச்சக்கரகதாஹஸ்ய மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. நமஸ்காரம் சார். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பிரச்சனை சுத்திட்டே இருக்கும் சார். இதற்கான காரணம் என்ன, தீர்வும் என்ன? பொதுவா பிரச்சனை ஏன் நம்மளுடைய லைஃப்ல வந்து சுத்தி சுத்தி வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுகம் வந்து பாத்தீங்கன்னா கலியுகம்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த கேள்விக்கு நீங்கள் அழகாக பதில் சொல்லுங்கள் சார். இப்போ தான் வந்து 1990 மாதிரி இருந்தது, திடீர்னு பார்த்துட்டேல்னா எனக்கு காலம் எப்படி போகிறதுனே தெரில. சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சார் இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது, பார்த்துட்டேல்னா என் குழந்தைக்கே இன்றைக்கி 12 வயசாகிடுது, 10 வயசாகிடுது, காலம் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறது சார் அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்கிற வழக்கங்கள் இருக்கா? ஆமாம். ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேல்னா, ஒன்று நம்மளால் கஷ்டத்தை பொறுத்துக்கவும் முடியல, நம்பர் ஒன். இன்னொன்று பார்த்துட்டேன்னா, காலம் வேக வேகமாக ஓடுறத நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது, நம்பர் டூ. மூணாவது விஷயம், என்னால் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னால் சாதிக்க முடியுமோ முடியாதோ, இப்படி ஸ்பீடாக போயின்னு இருந்தால் நான் என்ன பண்ணுறதுங்கிற பயம், நம்பர் த்ரீ. நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, அந்த காலத்தின் மாதிரி இருக்கக்கூடிய பொறுமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது, நம்பர் ஃபைவ். இதெல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லலாம். பயிற்சினா என்ன? ஆன்மீக பயிற்சி. இந்த ஆன்மீக பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம பிரதான காலத்தில் கொடுத்துருக்காங்க. வெளியில் தலையிடிச்சா போகாதுன்னு சொல்லுவாங்க, உட்காந்து நிதானமாக யோசின்னு சொல்லுவாங்க, கோயிலில் போய் கண்ணை மூடி உட்காருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா கோயில்களும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், கண்ணை மூடி கோயிலுக்குள்ளே பெரிய பிரதான கோயிலெலாம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வெளியிலேருந்து அவசர அவசரமாக வேலையை தொட்டு கும்பிட்டு ஓடின்னு இருப்போம். ஏன்னா நம்மளுடைய நேரமும் காலமும், இந்த யுகத்தின் பேர் கலியுகம்னு பேர். இந்த கலியுகத்தில் எவர் ஒருவர் தர்மத்தை கடைபிடிக்கிறாரோ, அந்த தர்மம் அவர்களை நிலைநிறுத்தும், பிரச்சனையிலிருந்து தள்ளி வைக்கும். 60 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை போய் கேட்டு பார்த்தோம்னா, ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்டு வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கன்னு வா. ஏன்னா அவளுடைய அனுபவம். ஸோ ஆக எல்லா விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து அமைதியாக யோசித்து தியானித்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அற்புதமான விளக்கம் சார். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க வேதம், பயிற்சி, முயற்சி சொன்னீங்க. அந்த பயிற்சி வகுப்புகள் நீங்களும் எடுக்கிறீங்க சார், அதை குறித்து நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன். விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்சஸ்ஃபுல் மந்த்ரா. அதாவது நம்மளுடைய வேத வாழ்க்கை நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, சொல்லி கொடுத்துருக்கு. அந்த அற்புதமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வந்து விஎஸ்எம் ப்ரோக்ராமாக இப்போ கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா, நிறைய பேர் ரெண்டு குரூப் ஜாயின் பண்ணி, மூணாவது குரூப்பும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கா நெக்ஸ்ட் கிளாஸுக்கு. நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி அத்தனை பேரும் பார்த்துட்டேன்னா, அவங்க லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் வித்தியாசம் காண முடியுமா? ஒரு மனிதரால் டே டு டே லைஃப்பில் வித்தியாசம் காண முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான ப்ரோக்ராம் டெய்லி ஜூம் கிளாஸில் 10 டேஸ் ப்ரோக்ராமாக நடக்கிறது. சில பேர் சொல்கிறா, சார் 5th டேயில் நான் சேர்ந்துக்கிறேன் சார், பிரச்சனை இல்லை சார், எனக்கு 5 நாள் வகுப்பு சார் போதும் சார், 5 நாளில் நான் பெரிய மாட்டேன், திருப்பி நான் சேர்ந்துக்கிறேங்கிறா. அந்த மாதிரி இந்த வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திரம் வந்து மிக பிரம்மாண்டமாக போயின்னு இருக்கு. இன்னொரு அற்புதமான வகுப்பு ஒன்று எடுக்க போகிறோம், அதுலேயும் இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கா. இந்த சக்சஸ்ஃபுல் மந்த்ரா நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் ஒரு சக்சஸ் மந்த்ராவா இருக்கும். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அண்ணமையனுக்கு. அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 28/2/1984 மாசி மாசம் 12ஆம் தேதி ராசி மகர ராசி, லக்னம் துலா லக்னம், நட்சத்திரம் திருவ நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு அவருக்காக என்ன கேட்கணும் சார்? மேடம் அவருக்காக என்ன கேட்கணும் சார் இன்னைக்கு? அவர் கல்யாணம் முடியலவரை எவ்வளவு பார்த்தாலும் ஜாதகம் வந்து செட் ஆகல, தட்டிக்கிட்டே போகுது சார். கவலையே படாதீங்க, கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் கை கூடும் சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாயா. நமஸ்காரம் சார். இப்ப இவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது மகராசி திருவோண நட்சத்திரம் கிட்டத்தட்ட பார்த்துட்டுலாம் 37 வயசு 38 வயசு ஜாதகத்துக்கு நடக்கிறது.
இவங்களுக்கு வந்து லேட் ஆகிறது. ஏன் லேட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாக தோஷம்னு சொல்லுவாங்க, பித்ரு தோஷம் விவாக தோஷம். ஃபஸ்ட்டு விஷயம் இவங்களுக்கு சூரியன் பலமாக இருக்காது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த திருமண காரகாதிபதினு சொல்லக்கூடிய சப்தமாதிபதி வந்து எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ இருந்துட்டு இருந்ததுன்னா இந்த திருமண வாழ்க்கையில் தடங்கள் ஆகும். இல்லை திருமண லைஃபை எடுத்து அவங்க நடத்தின்னு இருக்கும்போது கூட சில நேரங்களில் ஒற்றுமைகள் இல்லாமல் இருந்துட்டுருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த காரகன் தோஷத்தில் இருக்காரோ அந்த தோஷத்துக்கு உண்டான பிரீதிகள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை இவருக்கு ஏழாம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டு வந்துடுது, சனீஸ்வரருக்கு பண்ணணும். அதே சமயத்தில் ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி வந்து செவ்வாயாக வந்தது, செவ்வாய்க்குண்டான பிராயஸ்தம் பண்ணணும். வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட போங்க, ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி யாருன்னு கேளுங்க, அந்த அதிபதிக்கு பரிகாரம் பண்ணுங்க. நிச்சயம் அற்புதமான தன்மைகள் அமையும், கவலைப்பட வேண்டாம். ஒன்றுமே சிவாய நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? கரோலங்க அம்மா பேசுறேன். சொல்லுங்க மா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? மேடம், எனக்கு தான் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 1/3/1982 மேடம். ரிஷப ராசி, கிருத்திக நட்சத்திரம், லக்னம் என்னன்னு தெரிஞ்சு ஜாப் கிடைக்குமான்ட்டு. என்ன கேள்வியம்மா? பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை யோசிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டோட பிரைவேட்டுக்கு நமக்கு தன்மைகள் இருக்கா ஜாதக ரீதியா அப்படின்னு பாக்கும்பொழுது கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசிக்கு நல்ல ஸ்தானம். இப்போ குழப்பமே வேண்டாம், உங்களுக்கு குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காது, அதனால் ப்ரைவேட்டில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும், நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். குரு இப்போவும் வரக்கூடிய வருஷத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கங்காட்டி பழைய விஷயத்தை யோசிக்காதீங்க. இது நடந்தது, அது நடந்தது, அதாக்குமே இதாக்குமே, அப்படியாக்குமே இப்படியாக்குமே. அதே மாதிரி யாராவது ஏதாவது பற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா அதை உங்கள் வாழ்க்கையில் எனக்கு நடந்த மாதிரி ஒரு யோசனையை விட்டுடுங்க. நீங்கள் டெய்லி பிள்ளையாரை போய் வழிபட்டு பாருங்கள், மிகப்பெரிய 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 மாற்றங்கள் உங்களுக்கு நடக்குமா? அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? சிவகாசியில இருந்து கற்பகம் பேசுறேன். சொல்லுங்க மணிக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய பொண்ணுக்காக கேட்க போறேன். ஓகேமா, அவங்க டேட் ஆஃப் பர்த்? 31/10/2018 மேடம். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னமா? லக்னம் தெரியாது மேடம், கடக ராசி பூச நட்சத்திரம் மேடம். என்னமா கேக்குறீங்க உங்க அன்பு மகளுக்காக? அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஆகுது, சோ அவங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி இது ரிலேட்டடா படிச்சு வச்சோம்னா எப்படி கரெக்டா வரும், அவங்களுடைய எப்படி இருக்கும் நேரம் எல்லாமே. ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கமா, கவலையப்படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நம சிவாய நமஸ்காரம்மா. ரொம்ப சந்தோஷம், நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைகளுடைய விஷயத்தை வந்து பார்க்க போறோம். இந்த குழந்தையோட விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்டு வருது. ரொம்ப அற்புதமாக அற்புதமாக இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் நிறையா பார்த்துட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், அதேமாதிரி எம்பிஏ படிக்கிறது, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு ஜாதகம் சூப்பராக இருந்துருக்கு. அதே சமயத்தில் நிறைய ஆர்ட், இந்த ஃபேஷன் சம்மந்தமாக, இன்டீரியர் சம்மந்தமான ஆர்ட் சம்மந்தமாக கற்றுக்கிறதுல இந்த ஜாதகம் ரொம்ப பிரமாதமாக இருந்துருப்பாங்க. எதிர்காலத்தில் ரொம்ப விசேஷகரமாக இருப்பாங்க. குழந்தை நல்லா பேர் வாங்குவா, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பான், அந்த மாதிரி ஜாதகம் சிறப்பாகவே இருந்துருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருச்செந்தூர் மட்டும் யாத்திரை பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சார், ராசி பலனுக்கான நேரம்? நிச்சயம் 17/12/2021 ஸ்ரீபல வருஷம், மார்கழி மாதம் 2ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம் இன்னைக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்துட்டுலாம் மத்தியானம் 12:17 வரைக்கும் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம். இன்றைய திதி பார்த்துட்டிங்கன்னா சதுர்தசி, இன்னைக்கு முழுவதும் சதுர்தசியாக இருந்துருக்கு. நல்ல நேரம் காலையில் 9:15-10:15. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ராகு காலம் 12:30 உங்களுக்கு வெள்ளிக்கிழமைனாலே தெரியும். அது மாதிரி யமகண்டம் 3-4. இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்கு இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. ஆக கிருத்திகை நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்கங்காட்டி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வரது விசேஷமான பலன்களை கொடுக்கும், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும். ராசி பலன் சார், இன்றைக்கு உண்டான ராசி பலன் பார்த்துட்டேன்னா மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு
ஏதோ ஒரு விஷயத்தை பிறரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நம்ம லைஃப்பில் நிச்சயம் ஜெயிப்போம், நல்ல வெற்றி ஆகும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவன் மேலே பூர்ணமான நம்பிக்கை வரும். இடம் விட்டு இடம் மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்கும். பிரயாணத்தை தேவைன்னா போங்க, இல்லைன்னா போக வேண்டாம். இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு விரயம் இருந்தாலும் பின்னாடி சம்பாதிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை மனசில் கூடி வரும். தொழில் ரீதியான கவனங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் வம்பு வழக்கு போகப்படாது, வந்த வழக்கு விடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. பிறரை பற்றி பேசினாலே அதை பற்றி காது கொடுக்க மாட்டான், நெகட்டிவ் எனர்ஜியாக வேண்டாம் பாசிட்டிவாக போயிடுவோமே அப்படிங்கிற திங்கிங் இருந்துருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பாள். இது எனக்கு பண்ணி கொடுக்குறியா, அது எனக்கு பண்ணி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கரெக்டான நபர் வரும்போது இவா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருவா. அந்த மாதிரி ஒரு நாசுக்கான தன்மைகளில் இன்றைக்கி கையாளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரியும், குழந்தையை பார்த்தா அப்படியே குழந்தை மாதிரி மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். கடகராசி அன்பர்களுக்கு தொழில் தொழில் தொழில், பெரிய ஆளாகணும், முன்னேறணும், ஜெயிக்கணும், எல்லாத்துக்கு முன்னாடி ஜெயித்து காமிக்கணும், அவமானப்படுத்துறவா முன்னாடி இந்த வரம்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சில வழிமுறைகளை சரியாக கடைப்படுத்தா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். ஒரு நாள் யோகா பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் பண்ண மாட்டேன், ஒரு நாள் நேரத்தை இருந்துச்சு அடுத்த நாள் மறந்துடுவோம், அதை மட்டும் இல்லாத பர்ஃபெக்டாக பண்ணால் லைஃப்பில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். யாராவது ரொம்ப முக்கியமானவாளுக்கு முடியலைன்னா அவளை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய நிகழ்ச்சிகள் இருந்துருக்கும். ஆரோக்கியத்தையும் பேணி காக்கிறது ரொம்ப விசேஷம். கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல முயற்சிக்கு நல்ல பலன் இருக்குது. அப்பாப்பா நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் கொஞ்சமாக தீர்ந்துதே பேசலாம் முதல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சில பொருளாதாரத்தை பற்றி அப்பப்போ யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். முக்கியமான நபரை சந்திப்பீங்க. துலா ராசி அன்பர்களுக்கு என்றைக்குமே நாள் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நமக்கே சரியில்லைப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு எந்த காரியத்தையும் பண்ணாமல் இருப்போம். எப்போவுமே நடைமுறை காரியத்தை செய்யுங்க. யாராவது வம்பு வடக்கு பிரச்சனைன்னு வந்தால் அது பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இடமாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க. மேலே படிக்கிறத பற்றி சிந்திப்பீங்க. ஒரு விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமான்னு 100 தடவை யோசிச்சுட்டு அந்த காரியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தனு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய முயற்சிகள் பண்ணுவேன். சில காரியம் நடக்கும், சில காரியம் நடக்காது. முயற்சிகள் பண்ணுறோம் இல்லையா, நடந்த காரியத்தை வச்சு சந்தோஷமாக நினச்சிக்கக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா இடம் விட்டு இடம் மாறணும், வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும், இல்லை ஊருக்கே வந்துடணும். வேலையில் இருக்கிறவா தொழிலில் இருக்கிறவாலும் திருப்பியும் இன்னும் தொழிலை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது யோசிப்பாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கனவுகள் பலிதமாக நீங்கள் சொன்ன வாழ்க்கைகள் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு பிரயாணங்கள் அடிக்கடி இருந்துட்டுருக்கும். ஒருத்தர் நபரை போய் பார்க்க போகிறோம், அவள் கரெக்டாக வேறு இடத்துக்கு போயிடுவா, எதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு இவ்வளோ தூரம் வர வச்சுட்டு நீ பாட்டுக்கு போனேன், திருப்பி இனிமேல் கூப்பிட்டா வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களில் கோவிச்சுப்பா. இடம் சூழ்நிலையை பார்த்துக்க மாட்டான். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது உணர்ந்து புரிஞ்சு அவள் எடுத்து சொல்லும்போது இப்போ தான் புரிஞ்சுது ஏன் போனேன்னு. அப்போ அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும், எடுத்து சொன்னால் அவளுக்கு புரிய வரும். இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் ஆனால் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் அவர்களுக்கு இருக்குது. மீன ராசி அன்பர்களுக்கு எப்போ சார் பணம் சம்பாதிப்பேன், எப்போ சார் சேர்த்து வைப்பேன், வீடு ஓகே தான் இன்னொரு வீடு இருந்தால் நல்லாயிருக்குமே, எல்லாத்துலேயும் இன்னும் கூட்டினா இன்னும் கூட்டினா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசைகள் மனசில் இருந்துகிட்டுருக்கும். நல்ல முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய பாதைகள் சில நேரங்களில் நடந்ததும் நடக்கிறதையும் நினச்சி அப்பப்போ வருத்தமும் படுவீங்க. அதெல்லாம் மாறும் தெய்வ பக்தியினால. ஆக 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பூர்த்தி. மேஷம் முதல் மீனமரை ராசிபலன் பார்த்தோம் சார், தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், ராசிபலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? மற்றும் அன்பு மகளுக்காக எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? எதிர்காலம் கவலைப்படாதீங்க. பொதுவா பாத்துட்டீங்கன்னா இவர்களுக்கு அதை சார்ந்துதான் வரக்கூடிய லைஃப் அமையும். ஏன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இவங்களுடைய ராசியிலிருந்து பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் கரெக்டாக சூரிய பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்துருக்கார். முயற்சிகள் மட்டும் விடாமுயற்சி பண்ணால் நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பர் ஒன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி கேட்குற நாளைக்கு இன்றைக்கி அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால்
நீங்க சொல்றதுக்கு அவங்களுடைய மனசும் அவங்களுடைய சிந்தனையும் வேரியேட் ஆகும். அதாவது நீங்க ஒன்னு எதிர்பார்ப்பேன், அவ ஒன்னு எதிர்பார்ப்பா. எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு அவ சொல்லுவா, நீங்க இல்ல இல்ல இப்படி இருந்தாதான் லைஃப் செட்டில் ஆகும்னு நீங்க சொல்லுவேன். இது ஏன் ஏற்படுறது அப்படின்னா ராகு கேதுடைய தோஷம். ராகு கேது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன பண்ணுன்னு மந்திரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. எத் எத் பாவதோ எதிசக சகிதோ பார்கவத் துவயந்தக அப்படின்னு. அதாவது நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம், அந்த ராகு கேதுவுக்கு மட்டும் பிராயச்சித்தம் பண்ணி பாருங்க, மிகப்பெரிய பலன்களை கொடுக்க. ஒரு 90 days போய் அபிஷேகம் பண்ணுங்க, மாற்றங்கள் உண்டு சார். ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ற ஆன்மீக தகவலுக்காக நாங்க பேப்பர் பேனாவோட ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு எங்களுக்காக செல்வ வளம் கிடைக்க, கிடைத்த வளம் நிலைக்க ஒரு வழிமுறை கொடுங்க. அதாவது இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த வந்து பார்க்க போறோம். அந்த காலத்துல காசெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு வைப்பா, நீங்க பார்த்துருப்பீல ஒரு சுருக்கு பையில போட்டு முடிஞ்சு வைக்கிற ஒரு பழக்கங்கள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பே தனியாக இருக்கும். எந்த அறையில் இருக்கிறதுனே அந்த சுருக்கு பையில பார்த்தா தான் தெரியும். அது வந்து சுட்டி அப்படின்னு சொல்லுவாள், காசு சுட்டி அப்படின்னு சொல்லுவாள். சுவாமிக்கு முடிஞ்சு வைக்கிற பழக்கம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காசெல்லாம் உண்டியலில் போடணும்னு அப்படி முடிஞ்சு வச்சு கட்டி வைக்கிற வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த பணம் சேர்றதுக்கு ஒரு அற்புதமான சுட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம், குபேர லக்ஷ்மி சுட்டின்னு சொல்லுவாள். இது வந்து நம்ம வந்து பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 18 வந்து சண்டி யாகம் நடக்கிறது, அதே மாதிரி உமா மகேஸ்வர பூஜை, அதுலேயே வச்சு இந்த பிரார்த்தனையும் பண்ணி நமக்கு நிறையா பேருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டோன்னா இந்த குபேர சுட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குபேர சுட்டி பார்த்துட்டோன்னா உள்ளே இருக்கக்கூடிய காயின் ஃபுல்லாக குபேரருடையது. இந்த குபேரர் ப்ளஸ் மகாலட்சுமியினுடைய ஒரு இது, அதனால தான் குபேர லக்ஷ்மி, குபேர மகாலட்சுமி சுட்டின்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்துட்டோன்னா ஒரு ஒரு சில காயினில் பார்த்துட்டோன்னா குபேரர் ப்ளஸ் பின்னாடி ஒரு அதிர்ஷ்ட எண் இருக்கும். ஒரு சில இதில் பார்த்துட்டோன்னா மகாலட்சுமி தாமரை இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப விசேஷகரமான இந்த சுட்டி வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இதை அழகாக நம்மளுடைய பூஜா ரூமில் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பித்தளை கிண்ணத்துலேயோ இல்லை வெள்ளி கிண்ணத்துலையோ உங்கள் வீட்டில் எப்படி சௌகரியமோ அதை வச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு டெய்லி இதுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இது முழுக்க ஒரு மகாலட்சுமி இருந்தாலே வீட்டில் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவோம். ஒரு குபேர் இருந்தாலே வீட்டில் நிறைஞ்சிருக்கும்னு வா. 108 தேவி இருந்தால் எவ்வளோ விசேஷம்னு பார்த்துக்கோங்க. இந்த குபேர சுட்டி ரொம்ப மகிமையான, இந்த குபேர சுட்டி ரொம்ப விசேஷமானது. இதை சந்தன குங்குமம் விட்டு பூஜை பண்ணலாம். இது எத்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 108, ஸோ 54 and 108 நம்ம வந்து பரோம். இந்த குபேர சுட்டியை எவர் ஒருவர் வீட்டில் வச்சுக்கிறாரோ அவளுக்கு செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், மகாலட்சுமியினுடைய அனுகிரகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த குபேர சுட்டி நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறவா அந்த எண்ணுக்கு கீழே தொடர்பு கொண்டாலே போதும், 7397394821 எனக்கு அழகாக வீட்டில் வாங்கி வச்சு அந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கும் மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த குபேர சுட்டி மிகப்பெரிய பலன்களை தரும். அற்புதம் சார். அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க நாங்க ரெடி, வாங்கிக்க நீங்க ரெடியான தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவா நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக கால் பண்ணி இன்னைக்கு கேட்டுண்டேல். 25ஆம் தேதி திருச்செந்தூர் ப்ரோக்ராம் இருக்கு, விஎஸ்எம் ப்ரோக்ராம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கு. இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல சேர்ந்தவா ரொம்ப அற்புதமாக பயனடைச்சுட்டு இருக்கா. சரி, மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாமராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.